வெல்கம் டு தாகம் சேனல். இன்னைக்கு வந்து என் அம்மா சமைக்க போறது இல்லை, நான் தான் சமைக்க போறேன். என்னடா கையில கையில வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க தானே? இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா நம்ம என்ன பண்ண போறோம்னுட்டு? சரி, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பன்னீர் டிக்கா தான் பண்ண போறோம். அதுவும் அம்மா பண்ண போறது இல்லை, நான் தான் பண்ண போறேன். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, பன்னீர்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஆனியன் வந்துட்டு பன்னீர் சைஸ்க்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கியூப் கியூபாக ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து ரெட் கேப்சிகம் எடுத்துருக்கேன். ரெட் கேப்சிகம்மா அதே போல் கியூப் கியூபாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணி வச்சிருச்சாச்சு. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அடுத்தது கர்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சில்லி பவுடர் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்குனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம க்ரில் பண்ணுற அந்த கம்பியில் நம்ம இப்போது பன்னீரெல்லாம் எடுத்து ஃபுல் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்போ நான் வைக்கும் போது எனக்கு சரியாக ஸ்டிக்கில் வைக்க தெரியல, எங்கள் அம்மா வச்சு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இதை போய் ஃப்ரை பண்ணலாம். இப்போ லைட் ஹீட்டில் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டு லைட் ஹீட்டில் வச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ஃப்ரேமில் இந்த பன்னீரை வந்து வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம கிரில் பண்ண இந்த பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஓகே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற